வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி, திமுகவினர் அதிக அளவில் எதிர்பார்த்த மாதிரி, உதயநிதி ஸ்டாலின் காலையில் 9:30 வந்து அமைச்சர் ஆகிட்டார். அவருக்கு வந்து விளையாட்டு இளைஞர்களின் மேம்பாட்டுத்துறை அப்படி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்தில் அவருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அறை ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா யாருமே எந்த அமைச்சருமே வைக்காத ஃபோட்டோ பெரியார் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் மன்னா கலைஞர் ஃபோட்டோ, இவங்க ஃபோட்டோலாம் கருப்பாக வச்சுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோட்டோ வந்து கலரில் வச்சுருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கார். அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடியே எல்லா அமைச்சர்களுக்குமே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு ஃபோன் மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகிறாரு அப்படிங்கும்போது உடனே என்ன செஞ்சிட்டாங்க, முக்கியமான நாளிதழ்களில் முதல் பக்கத்தில் வந்து தங்களுடைய விளம்பரம் வரணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லா நாளிதழ்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் போட்டு இது மாதிரி முதல் பக்கத்தை வச்சுருங்க, எங்களுக்கு நாங்கள் விளம்பரம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில தான் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு அமைச்சர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னுடைய அமைச்சர் பதவி நான் ஏற்றுக்கும் போது நீங்கள் விளம்பரம்லாம் கொடுத்து அதிகமாக புகழ்ந்து என் பேரை டேமேஜ் பண்ணிடாதீங்க, எனக்கு விளம்பரமே கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அமைச்சர்கள் எல்லாமே நாளிதழ்களுக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி விளம்பரம் வேணாம், இது மாதிரி சொல்லிட்டார் உதயநிதி ஸ்டாலினே சொல்லிட்டார், அதனால் வேணாம் விளம்பரமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இதுதான் இப்படி இருக்குது, திமுக பத்திரிக்கையான முரசொல்லிலேயாவது விளம்பரம் கொடுத்து நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அதுலேயும் பார்த்திங்கன்னா முரசொல்லிலேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு, இது மாதிரி வந்து விளம்பரத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து விரும்பலை, அதனால் நீங்கள் யாரும் விளம்பரம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சாக்காயிடுச்சு. என்னடா இது, எல்லாருமே விளம்பரத்தை அதிகமாக ஆசைப்படுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி அமைச்சராகிறாரு, அந்த அமைச்சராகிற விஷயத்தை வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா அங்கே ஒன்றுமே ஆகலையே, யாருமே வந்து விளம்பரமே வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்த்து முரசொலி பக்கத்துலலாம் பார்த்தா எந்த உதயநிதி ஸ்டாலினை பற்றி எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி அமைச்சராகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப சிம்பிளாக நடத்தியிருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கரவேட்டி கட்டின, திமுக கரவேட்டி கட்டின இதில் தான் வருவாங்க, அவங்க தான் அப்படி தான் அமைச்சர் பதவியை ஏற்றுக்குவாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் எப்பயுமே ஜீன்ஸ் பேண்டில் தான் வருவார், அவர் இன்றைக்கி ஜீன்ஸ் பேண்ட்லேயே தான் வந்து உட்காந்துருந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து ஒரு 15% அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது 34 அமைச்சர்கள் தான் இருந்தாங்க, ஒரு அமைச்சர் பதவி வந்து எப்பயுமே காலியாகவே இருந்துக்கிட்டே இருந்தது. கண்டிப்பாக உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, அது எப்போங்கிறது தான் தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி அந்த ஒரு அமைச்சர் பதவி காலியாக இருந்த ஒரு அமைச்சர் பதவியும் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துட்டு 35 ஃபில்ஃபில் பண்ணிட்டாங்க. ஆளுநர் முன்னிலையில் இது பண்ணாங்க, ஆளுநர் வந்து உதயநிதி ஸ்டாலினை பார்த்து முதுகில் தட்டி கொடுத்தாரு, ஆளுநர் ஸ்டாலின்கிட்ட நல்லா தான் ஜாலியாக தான் பேசினார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக இருப்பார், அமைச்சர்கள் வந்து தேவையில்லாமல் புகழ்றது, தேவையில்லாமல் விளம்பரம் கொடுக்கறது, இந்த விஷயத்துலலாம் வந்து உதயநிதி கொஞ்சம் கட் அண்ட் டைட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கள்லாம் நினைக்கிறாங்க. இதுவும் நல்லது தான், தேவையில்லாத புகழ்ச்சி, தேவையில்லாத விளம்பரம், இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்கட்சிக்காரங்க கண்டிப்பாக வந்து இதை ஒரு விமர்சனமாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலினோட இந்த முதல் கட்ட நடவடிக்கை கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத, போக போக தானே தெரியும். நன்றி, வணக்கம்.